இசாப் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன பாஜகவை கர்நாடகாவில் தோற்கடிச்சிருக்காங்க மக்கள். முஸ்லீம்களோட ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்ன பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா அவனுடைய பேச்சு அப்படியே கேட்டு ஓட்டு போட்டிருக்காங்க கர்நாடக மக்கள். ஆபாச வீடியோக்களை சட்டப்பேரவைக்குள்ளேயே பார்த்த கர்நாடக பாஜக எம்எல்ஏக்களை அடிச்சு துவச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுருக்காங்க கர்நாடக மக்கள். கர்நாடகால ஆரம்பிச்ச பாஜகவோட வெற்றி முகம் அதே கர்நாடகாலேயே தோல்வி அப்படிங்கிற பெரிய கிணத்துல அதுல பதாளத்துல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரல்களும் சொல்லிக்கிட்டே இருக்கு. பெரு வெற்றியை கொடுத்த கர்நாடக மக்களின் காலை தொட்டு வணங்குவதாக ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காரு கர்நாடகாவோட அடுத்த முதல்வர் பட்டியலில் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்கள். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கர்நாடகாவில் ஹிசாப் பிரச்சனை அப்படிங்கிறதா பாஜக முத முதல்ல இப்போ கிளப்பி விட்ட பிரச்சனை. பள்ளிக்கூடத்துக்கு போன பழம் குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கும் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஹிசாப் போட்டு வரக்கூடாதுன்னு கர்நாடகாவில் பாஜக ஆரம்பித்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவாக கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். திப்பு சுல்தான்லாம் வந்து ஒரு வீரரா, அவரெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட வீரரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை கொச்சப்படுத்தக்கூடிய விதமாகவும் அந்த ஒட்டுமொத்த இனத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் தொடர்ந்து பாஜக பண்ணிட்டு இருந்ததோட விளைவை இன்னைக்கு கர்நாடக பாஜக அனுபவிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஸ்ட்ரைட்டாக சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. கனகபுரா தொகுதியில் சிவகுமார் ஒக்கலியா சமூகத்தைச் சேர்ந்தவர், அவர் காங்கிரஸ்காரர், இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய வகையில் வந்து பெரிய லெவலில் ஓட்டு எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கையில் அவர் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க. வர்ணா தொகுதியில் சித்தராமையா அவனுடைய மகன் வந்து போட்டியிடுறாரு, அவர் முன்னிலை வைக்கிறாரு. அதே மாதிரி ஹூக்ளி தார்வாட் பகுதியில் ஜெகதீஷ் ஷெட்டர் வந்து அவருக்கு பின்னடைவாக கருதப்படுது. ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜகவிலிருந்து காங்கிரஸுக்கு மாறிட்டார். இப்படி இருந்தாலுமே பாஜகவிலிருந்து வந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஜெகதீஷ் ஷெட்டருடைய தோல்வி முகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் தொகுதியிலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இங்கே வாழ்கிறாங்க, அவங்களும் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தான் பெரிய அளவில் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பசவராஜ் பொம்மை பாஜகக்காரர் வந்து அவர் வந்து ஒரு வெற்றி கணியை பகுக்கக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. குமாரசாமி யார் அப்படின்னா தேவகமுடாவுடைய மகனாக இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குமாரசாமி அவருடைய மகன் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் சித்தாபூர் தொகுதியில் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடுறாரு, அவரும் வெற்றி முகத்தில் இருக்கார். இப்படி வந்து கர்நாடகா மட்டும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது 16%. இந்த முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த வேட்டும் வேணாம் அப்படின்னு சொன்னவர் தான் கர்நாடகாவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பா. அதை அப்படியே கேட்டு முஸ்லீம்கள் யாருமே ஓட்டு போடாமல் கர்நாடகாவினுடைய பாஜகவை புறக்கணிச்சிட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னா இதுவரைக்கும் வரலாற்றுலேயே காங்கிரஸ் கர்நாடகாவில் ஒரு தொங்கு சங்க சட்டப்பேரவை தான் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கி காங்கிரஸ் 131 தொகுதிகளில் முன்னணியில் இருக்குது. பாஜக வெறும் 66 தான். ஓடிப்போ ஓடிப்போ எங்கேயாவது ஓடிப்போ இந்தியா விட்டே ஓடிப்போன்னு சொல்லி பாஜகக்காரங்களை துரத்தக்கூடிய ஆரம்ப புள்ளி எடுத்திருக்காங்க கர்நாடக மக்கள். அதுக்கப்புறம் மதச்சார்பற்ற ஜனதாதளம் 22 தொகுதிகளையும் சுயேட்சைகள் வந்து 5 தொகுதிகளையும் முன்னிலையில் இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஆட்சி அமைக்க நாளை உரிமை கோருது காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வழியாக இருக்குது. கர்நாடகாவினுடைய காங்கிரஸினுடைய வெற்றிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, டி கே சிவகுமார், சித்தராமையா உள்ளிட்ட 5 பெரும் தலைவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. லிங்காயத் ஒக்கலியா சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தந்து முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு பறிச்ச பாஜகவுக்கு ஓங்கி சமட்டியிலேயே அடிச்சு விரட்டி இருக்கு காங்கிரஸ். காங்கிரஸ்னு சொல்றத விட ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து காங்கிரஸுக்கு கொடுத்த வெற்றி. மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் உங்களை ஆட்சி விட்டு தூக்கிடுவோம் அப்படிங்கிறத மக்கள் வந்து அந்த ஒரு விரலை உயர்த்துறதுக்கு வந்து பெரிய லெவலில் முயற்சி எடுத்து இன்னைக்கு வெற்றி கணியை கொடுத்துருக்காங்க. 73% வாக்குகள் பெரிய லெவலில் பதிவாயிருந்தது. அதில் இன்னைக்கு 11 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 71 தொகுதிகளையும் காங்கிரஸ் 117 தொகுதிகளையும் பாஜக வந்து 28 தொகுதிகளையும் மற்றவை 7 தொகுதியாக இருந்துச்சு. இது வந்து 11 நிலவரப்படி. அப்போ பெருசளவில் பேசினது என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஹாப்பி ஆகி அப்போயே என்ன பண்ணாங்கன்னா பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை பகிர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தி தொகுதியில் 11:35 நிலவரப்படி 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு வெற்றியை வந்து பதிவு செஞ்சுது. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு தொடர்ச்சியாக ஏறுமுகம் தான். 12 வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி சைடில் 71 தொகுதிகளும் காங்கிரஸுக்கு 122 தொகுதிகள் பெரும்பான்மை தொகுதிகள் கிடச்சிருச்சு. அங்கங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு பெங்களூரில் மீட்டிங் போட்டாங்க. யாரும் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல பெரிய லெவலில் மீட்டிங் போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. விலை போயிடாதீங்கப்பா, இந்த தடவை நமக்கு பெரிய லெவலில் வாக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, மாநில கல்விக் கொள்கையெல்லாம் உருவாக்குறோம், தேசிய கல்விக்
கல்விகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு கல்விகளை உருவாக்குறதுக்கு பெரிய லெவலில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, மக்களுக்கு போக கொடுக்கக்கூடிய இலவசங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இலவசத்துக்கு விலை உயராதீங்கன்னு சொல்லிட்டு பாஜக வந்து வலவிசி தேடுவாங்க, எங்கேயும் போயிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 12 மணிக்குள்ளே மதச்சார்பற்ற தனதாரம் குமாரசாமி கிட்ட உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்கு பாஜக. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சைகள்லாம் எங்கள்கிட்ட வந்துருவாங்க, நீங்களும் காசு கொடுக்குற வந்துறீங்கன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு ஒரு பெரிய லெவலில் மீட்டிங் நடந்துச்சு. அந்த 12 மணி ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, பிஜேபி 71 தொகுதிகளையும் காங்கிரஸ் 122 தொகுதிகளையும் ஜேடிஎஸ் 25 தொகுதிகளையும் சுயேட்சைகள் 6 தொகுதிகளையும் இருந்தாங்க. யார் முதல்வர் அப்படிங்கிறத போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 122 தொகுதி முன்னிலை வச்சோன்னே யார் முதல்வர் அப்படிங்கிறதுல கர்நாடக காங்கிரஸ் தொண்டர்கள் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய லெவலில் பேசு பொருளாச்சு. டி கே சிவகுமாரா சித்தராமையாவா அப்படின்னு பெரிய லெவலில் பேசினாங்க. மக்களோட காலத்தொட்டு வணங்குற இந்த தேர்தலுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்கள் மக்களுடைய காலத்தொட்டு வணங்குறேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆனார். அவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்கிறாங்க. சித்தராமையா ஏற்கனவே முன்னாள் முதல்வராக இருந்ததுனால அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய டெல்லி நிலவரங்கள்லாம் நமக்கு தகவல் சொல்லுது. இப்போ என்ன அப்படின்னா, உண்மையான கேஜிஎஃப் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மொட்டத்தலையாக இருக்கக்கூடிய நம்ம மக்களுடைய முடிவை ஏற்கிறேன்னு சொல்லிட்டு பசவராஜ் பொம்மை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி தன்னுடைய தோல்வியை வந்து ஒத்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து பெருந்தன்மையுரிய வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தியை தூக்கி அடித்த நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்பட்டது. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரும் மோடி மோடின்னு தான் இந்தியா முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மோடிங்கிறது ஒரு சாதி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையும் கலங்கடிச்சார் மோடி. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானே 10 வருஷமாக ஓட்டு போட்டாங்க மக்கள், அந்த மோடிங்கிற பேர் தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட பேரை உச்சரித்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் எந்த மூட்டமுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது அவர் மேலே அபாண்டமாக பதில் போட்டு எம்பி பதவியே பறிச்சிங்க, ஜெயிலுக்கு தள்ள போகிற முடிவு எடுத்தீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்கிட்ட ஒரு விரல் புரட்சி இருக்குது, அது மூலமா நான் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நரேந்திர மோடி அவர்களுக்கு வெளிப்படையாகவே காமிச்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல். நாளைக்கு வந்து கர்நாடக காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போது அடுத்து வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கேள்வி யார் முதல்வர் அப்படிங்கிறது தான். அந்த கேள்விக்கான விடையோட அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு வாழ்த்துக்களும் கூட. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.